ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே முதல்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது புது ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது அருமையான விருந்து சாப்பாடுங்க. அன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும், அதனால எல்லாரும் உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்றது, அது ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியா பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், மசாலா வடை, முருங்கைக்காய் சாம்பார், மிளகு ரசம், பாசிப்பருப்பு, பாதாம் பாயசமும் அப்பளமும் வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த மசாலா வடையை இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்குவே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அம்பி பிருந்தாவனா. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சின்ன மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கலாம். இதை குறை குறைன்னு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் போடுங்க. போட்டுட்டு 1-2 இந்த மாதிரியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா கீழே ஃபுல் நைஸ் ஆயிரும், மேலே குறை குறைன்னு இருக்கும். அதனால சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறை குறைன்னு இருந்தால் போதும். அரைச்ச கடலைப்பருப்போட ருசிக்கு தகுந்தாப்புல உப்பும், 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக சின்னமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1/5 வெள்ளைப்பூட சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1-2 நல்லா அரைச்சிக்கிட்டால் தான் முறு முறுன்னு நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரியாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். வடை தட்டும்போது மெல்லிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் குண்டாகவே தட்டிக்கிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு வடையை 1-1 பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு திருப்பி விட்டுட்டு நம்ம வடையை எடுத்துக்கலாங்க. மசாலா வடை ரெடி ஆயாச்சு. எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மசாலா வடையை ஆம வடைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியவே ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சாஃப்டாக உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பி பிருந்தாவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.